அக்டோபர் மாதம் திங்கக்கிழமை 26ஆம் தேதி சர்வரி ஆண்டு ஐப்பசி 10ஆம் நாள் விஜயதசமி இன்றைக்கு அரசு விடுமுறை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை, ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. கடகராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சுக்கிரன் புதன், துலாத்தில் சூரியன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு சனி, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் செவ்வாய். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தில் உங்களது ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் லாபம் உண்டாகும். தாயாரின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். மனை தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். இளைய சகோதரர்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படும். எண்ணிய காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடித்து வெற்றியடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். மிதுனராசி அன்பர்களே, மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளின் மூலம் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் சற்று காலதாமதமாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான விஷயங்களில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். கடகராசி அன்பர்களே, நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த வியாபாரம் நடைபெறும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சிம்மராசி அன்பர்களே, தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். அவ்வப்போது சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். பணிபுரியும் இடத்தில் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். விஜயதசமி 7 அம்மன் சக்திகளையும் வணங்குவது மிகப்பெரிய விசேஷம். துர்க்கை வழிபாடு அம்பாள் கோவில்களில் பிரசித்தி பெற்ற வழிபாடு. கேட்ட வரத்தை உடனே கொடுக்கக்கூடியவள் துர்க்கை. அனைவரும் திருமண வயதில் இருப்பவர்கள், வேலை இல்லாமல் இருப்பவர்கள், குழந்தை வரம் வேண்டி நிற்பவர்கள் அனைவரும் வழிபட வேண்டிய நாள் விஜயதசமி. கன்னிராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை மேம்படும். எதிர்பாராத வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். சகோதரர் வழியில் மன மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 1. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். துலாம் ராசி அன்பர்களே, அரசாங்க வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும். மனதில் இருந்து வந்த இறுக்கம் நீங்கி மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உறவினர்களுடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாக அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். விருச்சிகராசி அன்பர்களே, கூட்டு தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். தந்தையின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். நினைத்த விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 3 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் பணியாட்களிடம் நிதானமாக நடந்து கொள்ளவும். மற்றவர்களை பற்றி கருத்துக்களை கூறுவது தவிர்ப்பது நன்மை அளிக்கும். எதிர்பாராத பொருள் வரவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். மகர ராசி அன்பர்களே, வாழ்க்கை துணைவரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். அரசு தொடர்பான காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அவசரமான முடிவுகளை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கும்பராசி அன்பர்களே, செய்யும் காரியங்களில் பொறுமையுடன் செயல்பட்டால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க இயலும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். பங்காளி வகை உறவினர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். இரவு நேரத்தில் அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். மீனராசி அன்பர்களே, வாரிசுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும். நுட்பமான சிந்தனைகள் மனதில் தோன்றும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் மூலம் காரிய சித்தி உண்டாகும். மனதிற்கு நெருக்கமானவர்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2 புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அனைவருமே பட்டீஸ்வரத்தில் இருக்கின்ற துர்கையை வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். 27-54 எலுமிச்சம்பழங்களில் மாலையாக கோர்த்து பட்டீஸ்வரம் துர்கைக்கு சாற்றுவது மிகப்பெரிய விசேஷத்தை தரும். அனைத்து ராசிக்காரர்களுமே செய்யலாம். வணக்கம்.